வந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அனைவரும் இவ்வேளையே அவருடைய வார்த்தைக்கு இணங்கி இவ்விடத்தில் பந்தியில் இணைவதற்கு ஆயத்தமாக வந்துள்ளோம். இவ்வேளை தேவனுடையது. இவ்வேளையை தேவனுக்கே சரிவர பயன்படுத்துவோம். ஒவ்வொரு வாரத்திலும் பந்தியில் இணைவதற்கு முன்பதாக நாம் பந்தியை குறித்ததான சில வார்த்தைகளை பார்த்து வருகிறோம். ஏனென்றால் எடுக்கப்படும் இப்பந்தியானது எடுத்தும் பயனற்றதாக நம் வாழ்வில் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வாரத்திலும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி தெளிவான முறையில் இந்த பந்தியை எடுத்து வாழ்வில் பயனை கூட்டிக் கொண்டு வருகிறோம். முதலாவது, இந்த பந்தியானது எதற்குரியது என்று பார்த்தால் இது நினைவு கூறுதலுக்கான ஒரு பந்தியாக இருக்கிறது. நமக்காக பல கஷ்டங்களையும் பல பாடுகளையும் தன் வாழ்வில் ஏற்றுக்கொண்ட நமது தேவன் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்கான ஒரு பந்தியாக இது இருக்கிறது. சரிவர நினைவு கூறுறோமா? அவர ஒவ்வொரு வாரமும் நாம் தேவனை நினைவு கூர்ந்துதான் இந்த பந்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? உதாரணமாக பார்ப்போம். ஒரு சாலையில் ஒரு சாலை விபத்து ஏற்படுகிறது. நமக்கு நெருக்கமான ஒரு உறவினரோ நண்பரோ அல்லது ஒரு சகோதரருக்கோ அந்த விபத்து நேரிடப் போகிறது. அதுல இருந்து ஒருத்தர் அவரை பாதுகாத்துட்டாரு இல்லை அவரை காப்பாத்திட்டார்னா அவருக்கு நம்ம எப்படியெல்லாம் நன்றி கூறுவோம்? நம் வாழ்நாள் முழுவதும் அவரை மறக்க மாட்டோம். அவருக்கு ஏதாவது பரிசுகளை கொடுப்போம். ஏதாவது ஒரு முறையில அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போம். அப்படிதானே ஒரே ஒரு நாள் பாதுகாத்தவர் மீது நம் இவ்வளவு பாசத்தை இரக்கத்தை காட்டும் பொழுது அன்றாட ஒருவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். தினசரி பல வேளைகளிலும் பல விபத்துகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எப்படியெல்லாம் நம் நன்றி செலுத்தணும்? அவருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மணி நேரம் இது. வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை நாம் தேவனுக்கென்று பயன்படுத்துகிறோம். அதில் அவர் கூறியதன்படி அவரை நினைவு கூறுவதற்கென்று ஒரு 10 நிமிடத்தை ஒதுக்குகிறோம். அந்த 10 நிமிடமும் சரியான முறையில் தான் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்பதை நாம் கட்டாய பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு நாள் நம்மை காப்பாற்றவில்லை, ஒரு மணி நேரம் மட்டும் நம்மை காப்பாற்றப்படவில்லை. நாம் பிறந்தது முதல் இவ்வுலகத்தை விட்டு பிரியும் வரை அவர் தினம் தினம் தினந்தோறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்டவருக்காக பயன்படுத்தும் இந்த வேலை சரியான முறையில் தான் பயன்படுகிறதா கட்டாயம் பார்க்க வேண்டும். வாரந்தோறும் தேவன் நினைச்சிட்டு இருப்போம். எல்லா நாளும் பாட்டு பாடுவோம், எல்லா நாளுமே ஜெபம் செய்வோம். எல்லா வேலையும் சரியாக வந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த வாரத்தின் முதல் நாள் தேவனுக்குரிய இந்த நாள் தேவனை நினைவு கூறத்தக்கதான இந்த ஒரு நாளில் மட்டும் இடர் அடைவது எப்படி? அப்படி இடர் அடைஞ்சோம்னா அந்த வாரந்தோறும் நமக்கு கிடைத்த பலன் எல்லாமே பயனற்றதா போயிடும். இந்த ஒரு 10 நிமிஷத்துல நம்ம தவறிட்டோம்னா அந்த வாரந்தோறும் நம்ம பண்ண ஜெபம் பாடல் எல்லாமே பயனற்றா போயிடும். ஏன்னா இந்த 10 நிமிஷம் தான் நம்மை பரம முறை கொண்டு சேர்த்து இருக்கிறது. இந்த 10 நிமிஷம் தான் மரணத்திற்கு பின்பதாகவும் நம்மை சரியான பாதையில் கொண்டு செல்ல போகிறது. இந்த 10 நிமிஷம் தான் நம் தேவன் நமக்கு சொன்ன அந்த நினைவு கூறுதலை நம்ம சரியாக பின்பற்றி இந்த பந்தியில சரியாக இணையும் பொழுதுதான் அவரோடு நாம் கொண்ட உறவு சரிபடுகிறது. அப்படிப்பட்ட இந்த நிமிஷத்தை நாம் தேவையில்லாத தேவையற்றதாக பயன்படுத்தினாலோ அல்லது பயன்படுத்தியும் அது தேவையற்றதாக மாறிவிட்டாலோ அல்லது இந்த நேரத்தையே நம் சரியாக இணையாமல் விட்டாலோ அது எந்த ஒரு பயனும் அளிக்காது. உலக காரியத்திற்காக பலரும் பந்தியை தவற விடுவதுண்டு. எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் பகுதி திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் 3வது வசனம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் 259. கலாத்தியர் 3:3. ஒருமுறை கூட வாசிக்கலாம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினரா? நாம் இத்தனை புத்தியினராக இருக்கின்றோமா? இன்றைய நாளில் தேவனுக்கென்று பல காரியங்களை செய்தும் தேவனுடைய பாதையை சரியாக பின்பற்றியும் இறுதி வேளையில் உலக காரியங்களுக்காக தேவனை விட்டு விலகல் எப்படி இருக்கும்? பந்திக்காக கடந்து வரோம்,
ஆனா அதுல இணையும் பொழுது நம் மனசு எங்கேயோ அலைப்பாஞ்சிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு உலக காரியத்திற்காக, ஏதோ இந்த உலகத்திற்குரிய ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நமது மனதானது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட வேலையை எடுக்கும் பந்தி பயன் தருமா என்று கேட்டால் கட்டாயம் பயன் தராது. பந்தி எடுக்கவில்லை தான் என்று எடுக்காமல் சென்றால் பிரச்சனை என்று பார்த்தால், பந்தி எடுத்தாலும் நம் மனமே சரியாக இல்லை என்றால் அப்பொழுதும் பிரச்சனை தான். இத்தனை புத்தியீனரானாம். இந்த அற்ப உலக காரியங்களுக்காக இத்தகைய ஒரு பொன்னான வேலையை இழந்து விடத்தக்க இத்தகைய புத்தியீனராக இருக்கிறோம் மனம். மீண்டும் அடுத்த வசனத்தை வாசிக்கும். 4 கலாத்தியர் 3:4 வசனம். போதுமானது. இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்று. எத்தனையோ நேரத்துல எத்தனையோ தவறான காரியம் நம்மை வந்து சேரும் பட்சத்திலும் நாம் தேவனோடு கூட இருந்திருப்போம். அத்தனை விஷயங்களையும் தள்ளிவிட்டு அவருக்கென்று இவ்வேலையை பயன்படுத்தி இது வீணாய் சென்று விட்டால் எப்படி இருக்கும்? அத்தகைய ஒரு புத்தியீனராக நாம் இருந்து விடக்கூடாது. வேலைக்கு போறோம், காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேலை செய்யறோம், எல்லா கஷ்டத்தையும் எடுத்துக்கிட்டு அவ்வளவு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு இறுதியா சம்பளத்தை வாங்காம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? செஞ்ச வேலைக்கு ஊதியம் கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? இந்த வேலையை தவறாக பயன்படுத்த அதுவும் அப்படிதான். செஞ்ச எந்த ஒரு வேலைக்கும் ஊதியம் நம்மை வந்தடையாது. ஊதியம் இல்லாம வேலை செய்வோமா? எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கு ஏதாவது ஒரு ஊதியம் நமக்கு வேணும் நம்ம யோசிச்சுட்டு தானே இருப்போம். எப்பவுமே ஊதியம் இல்லாமல் நம்ம வேலை செய்ய மாட்டோம். அதுபோலதான் செஞ்ச வேலைக்கான ஊதியம் நம்மை வந்து சேர வேண்டும் நினைக்கிறவர்கள் தான். தேவனுடைய காரியத்தில் உறுதியாக இருந்தும் அந்த ஊதியமானது நம்மை வந்து சேரவில்லை என்றால் அனைத்தும் வீணாக போயிடும். என்ன பிரதர் செய்யறதுக்கு? சண்டே ஆனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. சண்டே ஆனாலே உறவினர்கள் யாராவது வீட்டுக்கு வந்துடுறாங்க. இல்லை இந்த சண்டே தொடங்கினாலே உடம்பு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், ஏதாவது ஒரு நோய் வந்துடும், ஏதாவது ஆகிடும். சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும். தடங்கள் வந்துகிட்டே இருக்குது. சபையை வந்து சேரவே முடியல. வந்தாலும் மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்குது. இந்த பந்தியில இணங்கவே முடியல. அப்படி இருக்கே பிரதர் நீங்க சொல்றீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு சீக்ரெட். பல பேர் சொல்றது கிடையாது, பல பேர் மேடை போட்டு மாத்தி தான் சொல்றாங்க. என்ன சீக்ரெட்னு பார்த்தோம்னா, தேவனுடைய குழந்தைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களுக்கு கட்டாயம் உபத்திரவம் உண்டு. கட்டாயம் சோதிக்கப்படுவோம். இதுதான் அந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பெரிய சீக்ரெட். இது எல்லாரும் சொல்றது இல்லை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்துக்குள்ள வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க, உங்க நேரம் அருமையாக அமையும், தேவன் உங்களை மேல்மேலும் உயர்த்துவார், இதோடு நிறுத்திட்டு போயிடுவாங்க. உண்மை என்னன்னா, ஒரு பெரிய சீக்ரெட் கிறிஸ்துக்குள்ள வந்தால் கட்டாயம் பல பிரச்சனைகள் வரலாம், பல தடங்கள் வரலாம். நாம் ஒவ்வொரு வேளையிலும் கஷ்டப்படக்கூடிய இந்த கஷ்டங்கள் நம்மை வந்து சேரலாம். இதெல்லாம் ஒரு சோதனை. நமக்கு மட்டும்தான் சோதனையான்னு கேட்டால் அப்படி இல்லை. சோதனை நமக்கு மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை வந்திருக்கு. எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 4:1 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 5 மத்தேயு 4:1 கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்திரத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டார். சோதனை நம்மோடு முடியல. நம்ம இயேசு கிறிஸ்துவும் பல சோதனை வந்திருக்கு. அவர் சோதனை வந்துட்டேன்னு அந்த விட்டு விலகி போகல. அந்த அநேக சோதனைகளையும் சரியான முறையில் கை கொண்டு அந்த மார்க்கத்தில் சரிவர சென்றார். அவர் பின்தொடர்ந்து போறவங்க தானே நாம். அவர் முன்னாடி போறவர் என்னெல்லாம் கஷ்டங்களை எல்லாம் தாண்டி போனாரோ அதுக்கு பின்னாடிதான் நாம் அதே மார்க்கத்துலதான் நாமும் போறோம். நாம் மாற்றி நடக்கல. நம்முடைய மார்க்கம் தேவனுடைய மார்க்கத்தோடு தான் செல்கிறது. அந்த மார்க்கத்துக்கு நாம் பின்னாடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த கஷ்டங்கள் அந்த சோதனைகள் நம்மையும் வந்து சேரும். அவர்பட்ட அநேக பாடுகளையும் நாமும் பட நேரலாம். அத்தகைய வேளையில் நாம் சோர்ந்து விடக்கூடாது. இந்த பந்தி தருணத்துலதான் நம்ம பல கஷ்டங்களே வரும். அது சாத்தானின் சோதனைகள். அத்தகைய சோதனைகளையும் நம் கை கொண்டு அதை கடந்து வந்து சரியான முறையில் இந்த பந்தியில் இணையும் பொழுதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்வே ஒரு நல்ல ஒரு இந்த கிறிஸ்தவ வாழ்வு நல்ல ஒரு வழியில் செல்கிறது என்பதை நாம் உணரலாம். கஷ்டம் வரலைன்னா சந்தோஷப்படுவோம். ஆனா கஷ்டம் வந்தாலும் சந்தோஷப்படணும். நம்ம சரியான வழியில போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கணும். சோதனைகள் வரும்,
வந்த அநேக சோதனைகளையும் நாம் தாண்டி செல்ல வேண்டும். இதுதான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய பண்பாக இருக்க முடியும். எனவே இத்தகைய வேளையில் எந்த ஒரு சோதனை நம்மை நேரிட்டாலும், எந்த ஒரு கஷ்டங்களும் துயரங்களும் நம்மை வந்து அடைந்தாலும், நாம் மாற்றத்தை விட்டுவிடாதபடிக்கு இந்த பந்தியில் ஒவ்வொரு வாரமும் சரியான முறையில் இணைவோம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் பந்தி இருக்கு. ஒரு வாரம் எடுத்துட்டு அந்த ஒரு மாசத்தை நம்ம ஓட்டிட முடியாது. ஒவ்வொரு வாரமும் பந்தி இருக்குது. இந்த வாரம் பந்தி எடுத்தோம்னா அடுத்த வாரமும் கட்டாயம் பந்தி எடுக்கணும். அப்படி எடுக்கல, இந்த வாரத்தின் அநேக பலன்களும் அடுத்த வாரத்தோட முடிந்துடும். இது ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி மாதிரி. எப்படி நம்ம கிளாக்ல ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு தடவையும் பேட்டரி தீர தீர அடுத்து பேட்டரி மாத்துறோமோ, அதே போலதான் ஒவ்வொரு வாரமும் சார்ஜ் தீர தீர இந்த பேட்டரி நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். சண்டே ஆனாலே நேற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் வந்தாலே நாம் பந்தி எடுத்து விட வேண்டும். ஏன்னா அந்த ஒரு வாரத்தோடு முடிஞ்சிடும். ஒரு மாசம் அது நம்மளை பாதுகாக்கிறது. அந்த பந்தி ஒரு வாரத்திற்குரியது. தேவன் கூறியதன்படி அது வாரத்தின் முதல் நாள் ஒவ்வொரு வாரமும் எடுக்கணும். அடுத்த வாரமும் கட்டாயம் பந்தி எடுக்கணும். ஒரு தடவை தானே விட்டு விடலாம், ஒரு மாசம் தானே விட்டு விடலாம் நினைக்க கூடாது. ஏன்னா அபாத்திரமாய் பந்தி எடுத்தவர்களுக்கும் பந்தி எடுக்காதவர்களுக்கும் அநேக துன்பங்கள் நேரிடலாம். பந்தி எடுத்த உடனே அது பலன் தந்திரணும் கிடையாது. அபாத்திரமாய் பந்தி எடுத்த பலர் மரணித்ததும் உண்டு. நம்ம வசனத்துல பார்த்துருக்கோம், பந்தி எடுத்தாலும் அது சரியாக இருக்கணும். எடுக்கலைன்னா தான் பிரச்சனை. சரி, எடுத்துட்டோம், கஷ்டமாவது வராதுன்னு பார்த்தா அப்படி இல்லை. நாம் நினைக்கிற அளவுக்கு இது ஒரு சாதாரணமான வேலையும் கிடையாது, பந்தி ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது. அபாத்திரமா எடுப்பவர்களுக்கு மரணம் கூட நேரிடலாம். நாம் இதை மறந்துவிடக்கூடாது. நல்ல உறுதியான முறையில் இந்த பந்தியை எடுப்போம். தேவனுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் அனைத்தையும் தேவன் தம்மை ஆசீர்வதித்து தருவாராக. நம் யாவரும் நம்முடைய தலையை